வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். 23/7/2024 இந்த டேட்டில் யூஜி டிஆர்பி அண்டு பிஆர்டிக்கு வந்து இங்கிலீஷ் அண்டு ஜாக்ரஃபிக்கான ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டும் இன் எலிஜிபிள் லிஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் சிவி போயிட்டு வந்தீங்களோ அவங்கெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் நேம் வந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்முடைய ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் சார்பாக வாழ்த்துக்கள். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் ஃபில் பண்ண வேகன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 205 வேகன்சி வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ டோட்டல் வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து 377. அந்த 377 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ வேகன்சி மட்டும், 350 வேகன்சி மட்டும் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பர்சனை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சிவிக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க, சரிங்களா? ஸோ ஃபில் பண்ணாத இந்த லிஸ்ட்டுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு, அதாவது பார்த்தீங்கன்னா இன்னொரு என்ன சொல்கிறது, சிவி லிஸ்ட்டானது அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே, செகண்டு சர்டிஃபிகேட் ரிவிஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுவாங்க. ஜென்ரல் மெரிட் லிஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து இங்கிலீஷ்க்கான சிவி லிஸ்ட்டுங்க, ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரபிக்கான சிவி லிஸ்ட்டு. நம்ம இன்ஸ்டியூஷனில் பிஜிடிஆர்பி ஜாகிரபி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரும் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆயிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 171 வேகன்சி. 171 வேகன்சியில் இது வரைக்கும் ஃபில் பண்ண வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 112, ஓகே, 112 வேகன்சி வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இது சப்போஸ் வந்து ஃபில் பண்ண வேகன்சியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேபி கூப்பிடலாம். ஜென்ரல் மெரிட் லிஸ்ட் வந்து ஆளுங்க இருந்தாங்க அப்படின்னா திரும்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவி வச்சு போஸ்ட்டு வந்து போடுவாங்க, சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன் எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஓகே, அவங்க என்ன ரீசன் சொல்லி நீங்கள் பார்த்துக்காங்க. மேற்கொண்டு புதுசாக அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி தப்பாக பண்ணிடாதீங்க, சரிங்களா? ஸோ பணி சிவி முடிச்சுட்டு ப்ரொவிஷனல் செலெக்ஷன் நேம் வந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்முடைய ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், ஓகேங்களா சார்? எந்த மெத்தேடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ போஸ்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 போஸ்டிங் இருக்குது அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 100 அப்படின்னா இதில் ஜென்ரல் ஜிடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 31% எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ மீதி கூடிய அந்த 69% இது பார்த்தீங்களா, மீதி கூடிய 69% வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் எடுத்துவாங்க, ஓகே, 69%, சரிங்களா? ஸோ அந்த 69ல் என்னென்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிசிங்க, பிசி வந்து 26.5, ஓகேங்களா? ஸோ 100 பேத்தில் 26 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிசி எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பிசிஎம், ஓகே, முஸ்லீம் வந்து பார்த்தீங்கன்னா 3.5ங்க, ஓகே, 3.5% எல்லாமே. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி பிசிஎம் எம்பிசி, ஓகே, எம்பிசிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு இந்த வேகன்சிக்கு வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சி வந்து 15% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி முடிச்சோன்னா எஸ்சி ஏல வந்து ஒரு 3% ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 1% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க, சரிங்களா? இந்த மெத்தேடில் தான் ஃபில் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கு மெத்தேடுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில், ஓகேங்களா, இப்போ எஸ்ஜிடி அப்படின்னா 50% கொடுத்துருக்காங்க, யூஜிடிஆர்பி 30% கொடுத்துருப்பாங்க, ஓகே, 30% ஃபில் பண்ணுவாங்க. சாரி, உமன்ஸுங்க, உமன்ஸ் வந்து 30% ஃபில் பண்ணுவாங்க. தமிழ் மீடியம் வந்து 20% ஃபில் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அதேமாரி எஸ்ஜிடி வந்து 10% ஃபில் பண்ணுவாங்க. பர்சன் வித் டிசேபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ பர்சன் வித் டிசேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4%. திருநங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எந்த கம்யூனிட்டில் அப்ளை பண்ணாங்களோ அந்த கம்யூனிட்டியில் வந்து அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ உமன்ஸ் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பிசி எடுத்துக்கலாம். பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சீட் இருக்குது, 26.5% இருக்குது, ஓகேங்களா? 100 26.5 அப்படின்னா எத்தனை சீட்டு, 26.5 சீட்டு வருங்க, ஓகேங்களா? ரவுண்டாக அப்ராக்சிமேட்டாக இப்படி கூட ஒன்று வச்சுக்கலாம், 27 கூட வச்சுக்கலாம். இப்போ 100 வேகன்சியில் 27 வேகன்சி பிசி அப்படின்னா அந்த 27 வேகன்சியில் நமக்கு உமன்ஸ்க்கு வந்து எவ்வளோ வேகன்சி தரப்பான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 சீட்டு ஃபில் பண்ணுவாங்க, ஓகேங்களா? உமன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 சீட்டு ஃபில் பண்ணுவாங்க. அதே அந்த 27 வேகன்சியில் தமிழ் மீடியம் வந்து 20%, அதில் எவ்வளோ ஃபில் பண்ணுவாங்க, அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 ஃபில் பண்ணுவாங்க. அதேமாரி வந்து உமன்ஸ் பிசியில் 26 சீட் சொன்னேன், 27 சீட்டில் ஒரு 10% போட்டிங்க அப்படின்னா ஒரு 2.7 வருது, ஆவரேஜ் 2 வச்சுக்கலாம். பர்சன் வித் டிசேபிலிட்டி 27 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4% போட்டிங்க அப்படின்னா ஒரு சீட் வந்து வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஆக மொத்தம் எத்தனை, 8, 9, 10, 5, 16, ஓகேங்களா? 16 சீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிசர்வேஷனே போச்சு, ஓகேங்களா? மீதி கூடிய அந்த 11 சீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசி காமனில் வரும், ஜென்ஸு, ஓகேங்களா? ஸோ மார்க் எல்லாம் யார் அதிகமாக இருக்கணும் அவங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்து இந்த பிசி டேர்ன் வந்து கூப்பிட்டு போட்டுக்கோங்க, ஓகேங்களா? சப்போஸ் வந்து உங்கள் டேர்னில் உமன்ஸே இல்லை அப்படின்னா அந்த டேர்னில் கூடிய ஜென்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, பிசி ஜென்ஸ் காமன் வருவாங்க பார்த்தீங்களா, அவங்க ஜென்ஸை தூக்கி வந்து வேகன்சி வந்து ஃபில் பண்ணுங்க, ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசர்வேஷன். மேற்கொண்டு டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி
கவர்மெண்ட் டீச்சர் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா டீச்சர்ஸ்க்கும் நம்முடைய ஆல்ஃபா கோச்சஸ் சார்பாக வாழ்த்துக்கள். சரிங்களா, தேங்க்யூ.